Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, டீ பாட்டு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன வீடியோவில் கப் அண்ட் சாசர் பார்த்தோம். இதோட கலரில் இதுக்கு மேட்சாக போட்டிருக்கேன். இப்போ இந்த கலரில் போடலாம். இது வந்து கண்ணாடி மணி, அதனால் கொஞ்சம் டல்லாக தெரியுது. இது முத்துமணி, ஒயிட்டாக இருக்குது. இந்த கலர்லேயே நம்ம இதுக்கு டீ பாட் போட்டுக்கலாம். டீ பாட் போட அதே ஒயிட் கலர், பிங்க் கலர் 4 நம்பர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். 4 mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். 80 நம்பர் ஒயர். எப்படி போகிறதுன்னு பார்க்கலாங்களா? டீ பாட் போட ஒரே டிஸ்கெல்ல 5 அளவு எடுத்திருக்கேன். 5 அடி வந்து பிங்க் கலரில் 6 மணி பூ போடணும். அப்புறம் ஒயிட் கலரில் 5 மணி பூ போடணும். ஒரு மணிலேயும் 5 மணி பூ போடணும். பிங்க் கலரில் 6 மணி எடுத்திருக்கேன். ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு 2 நுனியும் கையில் பிடிச்சிட்டு எந்த சைடு ஒயரில் வேணாலும் நம்ம மணி கோக்கலாம். 6 மணி கோக்கணும். இந்த 6வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்கு விட்டு எடுக்கணும். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்படி சமமாக பிடிச்சிட்டு இருங்க, அப்போ தான் ஒயர் வேஸ்ட் ஆகாமல் வரும். ஒவ்வொரு மணிலேயும் 5-5 மணி பூ போடணும். ஒயிட் கலர் மணி எடுத்துக்கலாம். இப்போ 1 மணியில் ஒயர் இருக்குது, 4 மணி எடுத்துக்கலாம். இந்த 4வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அடுத்து பாருங்கள், கீழே இருக்க மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்குது, நம்ம 3 மணி தான் கோக்கணும். இது எல்லாத்துக்குமே 3-3 மணி தான் கோக்கணும். கடைசியாக வரும்போது காமிக்கிறேன் பாருங்கள். கடைசி பூ போடும்போது பாருங்கள், இந்த கீழே இருக்க மணியை கோக்கணும், இந்த சைடில் இருக்க மணியை கோக்கணும். 3 மணி இருக்கும், நம்ம 2 மணி தான் கோக்கணும். ஃபஸ்ட்டில் வந்து 4 மணி கோக்கணும், அப்புறம் 3-3 மணியே வரும், கடைசியில் வந்துட்டு 2 மணி வரும். இந்த 2வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 2 ரவுண்ட் போட்டு முடிச்சிட்டோம். 2 லைன் முடிஞ்சுது. 3வது லைனில் பாருங்கள், 3வது ரவுண்டில் பாருங்கள், 4-4 மணி பூ தான் போடணும். ஒவ்வொரு மணிலேயும் 4-4 மணி பூ தான் போடணும். 1 மணியில் ஒயர் இருக்குது, லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோத்துக்கலாம். ஒயிட் கலரே தான். 3வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
அதுக்கு எடுத்து பாருங்கள், கீழே இருக்க வயிறு இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணி இருக்கும், 2 மணி தான் கோக்கணும். இந்த சைடு ஒயரில், லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இதே போல் 2 மணியை தான் கோக்கணும். இந்த ஒயரில் கீழே இருக்க மணியை கோக்கணும், 2வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்படியே வரணும், 4 மணி பூவே போடணும். கடைசி பூ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கடைசி பூ போடும்போது பாருங்கள், சைடில் இருக்க மணியும் கோக்கணும், கீழே இருக்க மணியும் கோக்கணும், சைடில் இருக்கிற மணியும் கோக்கணும். 3 மணி இருக்கும், 1 மணி தான் நம்ம கோக்கணும். ஃபஸ்ட்டு கோக்கும்போது 3 மணி கோக்கணும், அப்புறம் 2 மணியே தான் கோக்கணும், லாஸ்ட்டில் 1 மணி கோக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ இந்த லைன் முடிஞ்சது. அதுக்கடுத்த லைனில் பாருங்கள், 5 மணி பூ தான் போடணும். ஒவ்வொரு மணிலேயும் 5 மணி பூ தான் போடணும். அதுலேயே பிங்க் கலர் 2 மணி வைக்கணும். 1 மணியில் ஒயர் இருக்குது, இன்னும் 4 மணி கோக்கணும். ஒரு ஒயிட் கலர், 2 பிங்க் கலர், 1 ஒயிட் கலர். இந்த ஒயிட் கலர் மணியில் இந்த ஒயரை குறுக்கு விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், இன்னும் கீழே இருக்க ஒயரு, கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். 2 மணியில் ஒயர் இருக்குது, 5 மணி பூ தான், எல்லா பூ இந்த லைன் ஃபுல்லாக 5 மணி பூ தான் போடணும். இப்போது 2 பிங்க் கலர், 1 ஒயிட் கலர். ரெண்டு பிங்க் கலர் கோக்கணும், 1 ஒயிட் கலர் கோக்கணும். இந்த ஒயிட் கலர் மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தாங்க, இந்த சைடு ஒயரை இந்த கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த சைடு ஒயரில் 2 பிங்க் கலர், 1 ஒயிட் கலர் மணி கோக்கணும். 3 மணி கோக்கணும். இந்த லைன் ஃபுல்லும் அப்படியே தாங்க வரணும். கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். கடைசி பூ போடும்போது பாருங்கள், கீழே இருக்க ஒயரில் கீழே இருக்க மணியை கோக்கணும், சைடு மணியை கோக்கணும். 3 மணி இருக்கும், 2 மணி பிங்க் கலர் கோக்கணும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 2 பிங்க் கலர் மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த ரவுண்டு முடிஞ்சது. அதுக்கடுத்த ரவுண்டில் பாருங்கள், அதுக்கடுத்த ரவுண்டில் பாருங்கள், 5 மணி பூ, 6 மணி பூ, 6 மணி 5 மணி இப்படி தான் வரும். ஆனால் இந்த 5 மணி பூவில் ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது. இந்த பூவில் 1 மணியும், இந்த சைடில் இருக்க 1 பூவில், 2 பூலையும் 1 மணியில் தான் நம்ம போடணும். இப்போ பாருங்கள், 1 மணியில் ஒயர் இருக்குது, இந்த சைடு பூவில் 1 மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம். 2 மணியில் ஒயர் இருக்குது, நம்ம 5 மணி பூவும் போடலாம், 6 மணி பூவும் போடலாம். ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். நான் 5 மணி பூ போடுறேன், 3 மணி எடுத்திருக்கேன். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், கீழே இருக்க ஒயரில் இந்த 2 மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும்.
இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது, 3 மணி கோக்கணும் இந்த இந்த சைடு ஒயரில். இந்த 3வது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல தாங்க, இந்த சைடு ஒயரில் 2-2 மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். மேலே இருக்க ஒயரில் 5 மணி பூ போடும்போது 2 மணி கோக்கணும், 6 மணி பூ போடும்போது 3 மணி கோக்கணும். அதை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இப்போது 5 மணி பூ போட போடுறோம். ஒரு ஒரு பூ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். மூணு மணியில் ஒயர் இருக்குது, இன்னும் 2 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த 2 மணியில் கீழே இருக்க மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். இப்போ 6 மணி பூவுக்கு 3 மணி கோக்கணும். 6 மணி பூ வரும்போது 3 மணி கோக்கணும், 5 மணி பூ வரும்போது 2 மணி கோக்கணும். இப்போ 5 மணி பூ, அதுக்கடுத்து 6 மணி பூ, அதுக்கடுத்து 5 மணி, 6 மணி, இப்படியே வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்து கோவுருங்க. நான் கடைசியில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கடைசி பூ போடும்போது பாருங்கள், கீழே இருக்க ஒயரை கீழே இருக்க இந்த 2 மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணியில் கோக்கணும், 4 மணி இருக்கும். இப்போ 2 மணி தான் கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த ரவுண்டு முடிஞ்சது. அதுக்கு அடுத்த ரவுண்ட் பாருங்கள், 7 மணி பூ தான் வரும். இந்த பூவில் 7 மணி இருக்கும், 7 மணி பூ தான் வரும். ஆனால் நம்ம கீழே வந்து 3 பூவில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். கீழே இருக்க ஒயரை 3 பூலையும் 1 மணியில் ஜாயின் பண்ணணும். இந்த 6 மணி பூவில் 1 மணியும், 5 மணி பூவில் 1 மணி தான் இருக்கும். அந்த 1 மணியும் இந்த 6 மணி பூவில் 1 மணியும் 3 பூ ஜாயின் பண்ணணும். மேலே 4 மணி கோக்கணும். இங்கே பாருங்கள், 1 மணியில் ஒயர் இருக்குது, இந்த 5 மணி பூவில் இருக்க மணியை கோக்கணும். இந்த 6 மணி பூவில் இங்கே இதில் 1 மணியை கோக்கணும். மூணு மணியில் ஒயர் இருக்குது, இந்த சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். இந்த 4வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கீழே இருக்க ஒயரில் இந்த 3 மணி கோக்கணும். அப்போ இந்த மணியோட சேர்த்து 4 மணி இருக்கும், 3 மணி தான் இந்த சைடு ஒயரில் கோக்கணும். இப்போ 4 மணி இருக்குதுங்களா, இந்த சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். ஒயர் சின்னதாயிடுச்சு, நாட் போட்டுக்கலாம், வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம்.
பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்கில் ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். வெஸ்டாக இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். நாட் போட்டு எஸ்டர் இந்த ஒயரை கட் பண்ணியாச்சு. 5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம நாட் போட்ட மணிலேயே கோத்துருக்கேன். ஒரு சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும். இந்த 3 மணியில் கீழே 3 பூவில் 3 மணியில் கோத்து எடுத்திருக்கோம். இந்த சைடு ஒயரை இந்த சைடு ஒயரை இந்த மணியில் கோத்துருக்கோம். இப்போ 4 மணி இருக்குது, 3 மணி கோக்கணும். இதே போல் தாங்க இந்த சைடு ஒயரை இந்த கீழே இருக்க 3 மணியில் கோக்கணும். இந்த மேலே இருக்க ஒயரில் 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்படியே கடைசி பூ போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். கடைசி பூ போடும்போது பாருங்கள், கீழே இருக்க 3 மணி கோக்கணும், இந்த சைடு மணியை கோக்கணும். அப்போ 5 மணி இருக்கும். அப்போ 5 மணி இருக்கும், 2 மணி தான் கோக்கணும். ஃபஸ்ட்டில் கோக்கும்போது 4 மணி கோக்கணும், அப்புறம் 3 மணியே கோக்கணும், கடைசி பூ போடும்போது 2 மணி கோக்கணும். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஆனால் ஒரு மணிலேயும் ஒரு பூவிலையும் 7 மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. பன்னெண்டு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இந்த இடம் கரெக்டாக நமக்கு வரும். அதுக்கடுத்து பாருங்கள், 5 மணி பூ தான் வரும். கீழே வந்து 2 மணியில் சேர்க்கணும். இந்த பூவில் 1 மணி, இந்த பூவில் 1 மணி, அப்படி சேர்த்து 5 மணி பூ தான் போடணும். நம்ம அதுக்குள்ளே இந்த பாட்டை வந்து இப்படி உள்ள இப்படி விரல வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த டீ பாட்டு வந்து இப்படி அழகாக நிற்கும். டீ பாட்டோட அடிபாகம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 12 பூ வரைக்கும் பார்த்துருக்கோம். இது பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பார்ட் 2 இந்த டீ பாட்டோட மேல் பாகம் பார்க்கலாம்.